நந்தா விளக்கணைய நாயகனே, நானிலத்து தந்தாய், தனியரத்தின் தாயே, தயாநிதியே, எந்தாய் இகழ்வரேரே, இறந்தனையோ அந்தோ இனி வாய்மைக்கு யார் உளரே. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மையே, தமர்க்கண்டலும் தனிப்பெரும் பதத்தை இம்மைக்கும் வறுமைக்கும் ஏழு பிறவிக்கும் செம்மை செய்ய நாமன் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ஓம் புறனே பதினாறும் திங்கட் சேரும் பொருந்திய இருக்கன் பதினெட்டும் சேரும் காரணே கருமிக பொன்மையினை சேரும் கருணை பெரும் பற்றாச்சாரம் கலந்து வாடும் வாரணே ராமா கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்துருள் செய்வாயே. அச்சுதா மாதவா சதமுக பஞ்சபாய் தேவர்களுக்கும் தேவனே ஆதிபுருஷோத்தம் மணியாரிய திருமாலிய பசுமையாகிய திருமையனுடைய காகோத்தா வாசுதேவா பரந்தாமா புகுந்தா பதுவனாபா நச்சரிவின் விசரடித்த கோவிந்தா ஸ்ரீநாராயணா கேசவா அப்படின்னு அடுத்தினே வந்த சொக்க வைக்கும் சொல்லடகும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேரழகு கொண்ட தலைவன், முழு இந்தியாவும் குடிந்து முத்தமிடுகிற தலைவன், பனித்துளியை விட பரிசுத்தமான தலைவன், தும்பைப்பு உடையடகு துவளாத நடையடகு தம்பியரின் படையடகு கொண்ட தளபதி அல்லவா. கல்லை பிளந்து நீரெடுத்து காற்றை பிடிந்து சாரெடுத்து எரிமலைக்கு சரிமலையாய் இன்று இந்தியாவிலே எழுந்து நிற்கிற இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற 130 கோடி மக்களுக்கும் தலைவராக தலைமை திறந்து கொண்டிருக்கிறார். தலைவருக்கு 3 இட்லி வரும், 3 இட்லி தான் சாப்பிடுவார், 1 முட்டை சாப்பிடுவார். அப்போ என்ன பண்ணார்னா தலைவர் தட்டில் வச்சுக்கினார். ஒரு மாதிரி தந்தை, அவன் ஒரு தாய், உலகத்தில் நம்மெல்லாம் பார்க்க முடியாது. என்ன பண்ணார், யோ வயானார் ஆழ்வார் வயானார் 1 இட்லி போட்டு சட்னி வச்சு பாதி இட்லி என்கிட்ட கொடுத்தார், பாதி சாப்பிட்டேன். என் 1 முட்டை இருந்தது, 1 முட்டை தான் இருந்தது, அந்த 1 முட்டையை எடுத்து பாதியை எடுத்து என் கையில் கொடுக்க போனார். நித்யா பக்கத்தில் சொன்னான், அண்ணா ஐயா வந்து இன்றைக்கி ஆழ்வாருக்கு இந்த முட்டையை கொடுக்காதீங்கன்னா. ஏன்யா அப்படின்னார், இன்றைக்கி சனிக்கிழமனை அவர் பெருமாளை கும்பிடுறவர் முட்டை சாப்பிட மாட்டார்னார். யோ அப்போ நான் அப்போ நம்மளுக்கு பெசாமல் இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணார் தலைவர், என்ன பண்ணார், யோ இன்னையா பெருமாளை சாப்பிடு சாப்பிடியா அப்படின்னு சொல்லி முட்டையை கொடுத்தார். நான் உடனே சாப்பிட்டேன். அப்போ தலைவர் கேட்டார், எங்கேயே அவங்க பெருமாள் போச்சுன்னு கேட்டார் தலைவர். என்ன பார்த்து நான் சொன்னேன், ஆனால் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணியாச்சு, நீங்கள் தானே பெருமாள், நிவேதனம் பண்ணியாச்சு, நீ சாப்பிட்டேன், அதுக்கு பிறகு நான் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னார். கட்டி அணைத்து கொண்டார். அவர் மாதிரிலாம் உலகத்தில் பார்க்கவே முடியாது. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேனோ வர முடியுமா என்கிற தவிப்பு எனக்கு ஒரு பக்கம், இன்னொரு புறம் சேகர்பாபுவினுடைய அன்பு. ஒரு தூய தொண்டன், எதையும் எதிர்பார்க்காமல், ராமாயணம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, போர் முடிஞ்சு, ராமன் வந்து எல்லாருக்கும் இந்த நாட்டை கொடுத்தான், அதை கொடுத்தான், இதை கொடுத்தான், ஆஞ்சநேயர் மட்டும் கைகட்டி நின்னா. ராமபுரான் கேட்டார், அப்பா உனக்கு என்னடா வேணும்னு கேட்டார், கைகட்டி வாய்ப்புத்தி நின்னா ஆஞ்சநேயர். என்னப்பா வேணும், நாடு கேட்டான், நாடு கொடுத்துட்டேன், பொருள் கேட்டான், பொன் கேட்டான், எல்லாம் கேட்டான், மலை கேட்டான், அடுவு கேட்டான், எல்லாம் கொடுத்தாச்சு, உனக்கு மட்டும் என்னப்பா வேணும்னு கேட்டான். எனக்கு ஒன்றுமே வேண்டான்னு சொன்னான், நீ தான்ப்பா வேணும்னு சொன்னான். அது மாதிரி தான் தலைவருக்கு நம்முடைய பாசத்துக்குரிய சேகர்பா. எதையும் எதிர்பார்க்காமல், எதுக்காக இந்த விழா, இந்த அதுவும் நினைவு நாள் விழா என்பது எனக்கெல்லாம் நெஞ்சை உலுக்கி விட்டது. தலைவருக்கு நினைவு நாளா? அவர் இறந்ததாக நான் இன்று வரை நினைக்கவே முடியவில்லை என்னால். பொதிகை மலை காட்டுக்குள் புறநனைதை வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதெறிந்த வளர்ந்த தலைவன், நதிவைகை நாட்டுக்குள் நடமுறிந்த ஏட்டுக்குள் பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் வரியாளும் நேரத்தில் வரமாக தந்த தலைவன் அல்லவா, அவன் இங்கே மறைந்தான். பலாத்தமிழ் உள்ளம், பால் தமிழ் சிரிப்பு, நிலாத்தமிழ் முற்றம், நீர்த்தமிழ் ஊற்று, உலாத்தமிழ் காற்று, உயிர் தமிழ் கொள்கை, வான் தமிழ் விளக்கம், வேறு தமிழ் இடக்கம் என்று சொல்லி தன் வாழ்க்கை முழுதும் இந்த தமிழ் சமுதாயத்திற்கே ஒப்படைத்துக் கொண்ட தலைவன் அல்லவா. அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதை எனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழறிஞரவர்களே, நீங்கள் எங்கே மறந்தீர்கள்? எங்களை விட்டு உங்களால் ஒரு நாள் போக முடியுமா? என்ன தலைவன், உலகத்தில் இது மாதிரி ஒரு தலைவனை பார்க்கவே முடியாது. நான் பல செய்திகளை மட்டும் சொல்லி இப்போனே, ஏன்னா அடிகளார் பேசிருக்கிறாங்க, அவங்க பேச்செல்லாம் நம்மளாம் கேட்கணும். இன்றைக்கி நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிற பக்கம், ஒரு நாள் நாங்கள் வந்து சென்னை இதுக்கு போகிறோம், ஊருக்கு போகிறோம், தலைவரோட வண்டியில் போகிறோம். தலைவரோட வண்டி போகும்போது அந்த கத்திப்பாறை தாண்டி போன உடனே ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும். அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கழக கொடி, நம்ம கட்சி கொடியை நல்லா அழகாக கட்டுங்க. அப்போ முதலமைச்சராக இருக்கார். அப்போ நான் என்ன பண்ண போனேன், வண்டியில் ஏதாவது பேசணுமேனு சொல்லிட்டு, அண்ணே பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக நம்ம கொடி பறக்குது, அப்போ காற்று அடிக்குது, அப்படியே பயங்கரமாக நெருக்கமாக அந்த கொடி வர கட்டுதேன், கொடி ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப அதை பார்த்தீங்களாண்ணா எவ்வளோ நல்லா இருந்தது பார்த்தீங்கன்னா கொடி அப்படின்னார். பேசாமல் உட்காந்துருந்தார்.
அப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சு, போரூர் போச்சு. போரூரில் போனோடனே கொடி கட்டியிருந்தான். இதில் பார்த்தீங்கன்னா பைப்பில் கட்டி ரொம்ப அழகாக ஒரே மாதிரியே ஒரே சீர அழகாக இருந்தது. அங்கே போரூரில் போனோடனே ஒரு கொடி 4 அடி, இன்னொரு கொடி 1.5 அடி, இன்னொரு கொடி 6 அடி, இன்னொரு கொடி 3.5 அடி இது கட்டியிருந்தாங்க. தலைவர் ஆழ்வார்க்கு வாயா அப்படின்னார். நான் கெட்ட போனேன், என்னென்ன அப்படின்னா, இந்த கொடி பார்த்தியா என்னார், என்னென்னா மடையனாக இருக்கிறான், கொடி கட்டவே தெரியலையே என்ன, இந்த கொடி தாயா எனக்கு பிடிச்சிருக்குனார். அப்போ கேட்டேன், என்னென்ன அப்படி சொல்கிறீங்கன்னா, இதை நம்ம கட்சிக்காரன் சொந்தமாக கட்டின கொடி, அது காசு கட்ட கூட கூடாது. உலகத்தில் இவனை மாதிரி தலைவனை எங்கனா பார்க்க முடியுமோ? என்ன தலைவர் எப்படி சிந்திக்கிறார் பாருங்க, எப்படி யோசிக்கிறார் பாருங்க. நம்ம எல்லாம் கட்டி போட்டார் அப்பா, அதனால தான் அவர் மீற முடியலையே. ஒரு நாள் வீட்டில் சாப்பிட்டுக்கிறார். நம்ம எவ்வளோ நேரம், ஒரு நாள் வீட்டில் சாப்பிட்டுக்கிறார். அன்றைக்கி சனிக்கிழமை வழக்கமாக தயாநிதி, தயாநிதியெலாம் என்ன பண்ணுவார்னா மாப்பிள்ளை மாதிரி வருவார். கரெக்டாக அந்த 9:05 ஆனால் வண்டி கிளப்பிடுவார். நாங்கள் போய் கீழே உட்காந்து நின்று வந்தோம். நித்யா கொண்டாந்து சாப்பாடு கொண்டாந்து வச்சான். அப்போ வந்தோடனே நானும் வேலு துரைமுருகன், நான் துரைமுருகன் இருந்தார், எல்லாம் உட்காந்து 3 பேரும் உட்காந்தோம். அப்போ அவர் சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிட ஆரம்பித்தோடனே என்ன வந்து, என்னையா எல்லாம் சாப்பிட்றீங்களாயான்னு கேட்டார். துரைமுருகன், இல்லைண்ணா நான் சாப்பிட்றேன், எனக்கு மருந்து சாப்பிட்டு தான் நான் சாப்பிட்ணுன்னு அவர் தப்பிச்சார். வேலு கேட்டால், இல்லைண்ணா எனக்கு சமக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, அப்புறம் சாப்பிட்றேண்ணா அப்படின்னாரு. என்னையா ஆழ்வார்னார், சாப்பாட்டை பொறுத்தவரை நீங்கள் என்ன கேட்கவே வேணாங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு தலைவருக்கு 3 இட்லி வரும், 3 இட்லி தான் சாப்பிடுவார், 1 முட்டை சாப்பிடுவார். அப்போ என்ன பண்ணார்னா, தலைவர் தட்டில் வச்சுக்கினார். அவர் மாதிரி தந்தை, அவன் ஒரு தாய், உலகத்தில் நம்ம எல்லாம் பார்க்க முடியாது. என்ன பண்ணார், யோ வாயாண்ணா ஆழ்வார் வாயினார், 1 இட்லி போட்டு சட்னி வச்சு 1/2 இட்லி என்கிட்ட கொடுத்தார், 1/2 சாப்பிட்டேன். என் 1 முட்டை இருந்தது, 1 முட்டை தான் இருந்தது. அந்த 1 முட்டையை எடுத்து 1/2 எடுத்து என் கையில் கொடுக்க போனார். நித்யா பக்கத்தில் சொன்னான், அண்ணா ஐயா வந்து இன்றைக்கி ஆழ்வாருக்கு இந்த முட்டையை கொடுக்காதீங்க என்ன. ஏய்யா அப்படின்னார், இன்றைக்கி சனிக்கிழமைனா அவர் பெருமாளை கும்பிடுறவர் முட்டை சாப்பிட மாட்டார்னார். யோ அப்போ நான் அப்போ நம்மளுக்கு பெசாமல் இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணார் தலைவர், என்ன பண்ணார், யோ இன்னே என் பெருமாளை சாப்பிடு, சாப்பிடியா அப்படின்னு சொல்லி முட்டையை கொடுத்தார். நான் உடனே சாப்பிட்டேன். அப்போ தலைவர் கேட்டார், எங்கேயே உங்கள் பெருமாள் போச்சுன்னு கேட்டார் தலைவர். என்ன பார்த்து நான் சொன்னேன், ஆனால் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணியாச்சு, நீங்கள் தானே பெருமாள், நிவேதனம் பண்ணியாச்சு, நீ சாப்பிட்டு அதுக்கு பிறகு நான் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னார். கட்டி அணைத்து கொண்டார். அவர் மாதிரிலாம் உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஒரு நாள் வந்து கம்பன் விழாவுக்கு போனேன், பேசி முடிச்சுட்டு வந்தேன். வந்தோடனே என்ன பண்ணார், என்னையா ஏன்யா லேட்டுன்னார். அந்த கரெக்டாக நான் என் டைம் வந்து 1:00 to 8:30, அப்புறம் நைட்டு 1:00 to 12:00, 1 மணியா 2 மணியா என் வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடும். அன்றைக்கி கம்பன் விழாவில் கொஞ்சம் லேட்டாகி போச்சு. என்னையா பேசணுன்னு கேட்டார். நான் சொன்னேன், நல்லா பேசிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னா. என்னையா பேசுனேன், நல்லா பேசணண்ணா அப்படின்னு. யோ பேசி காட்டியான்னார். என்னடா இது சங்கம், எதை சொல்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, ஏதாவது அவசர அவசரமாக பாட்டும் ஞாபகம் வரல. தயாநிதி கேட்டார், எங்கே உங்களுக்கு ஃபைல் வரலையேன்னு கேட்டார். எனக்கு அந்த முதலடி வந்தால் தான் மட்டும் ஞாபகம் வரும், என்னடா இது எதை சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, சரி பார்ப்போன்னு சொல்லிட்டு உடனே நான் ஆரம்பித்தேன். நந்தா விளக்கணைய நாயகனே, நானிலத்து தந்தாய் தனியரத்தின் தாயே தயாநிதியே, எந்தாய் இகழ்வரேரே இறந்தனையோ அந்தோ இனி வாய்மைக்கு யார் உளரே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அடுத்தது மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மையே தமர்க்கண்டலும் தனிப்பெரும் பதத்தை இம்மைக்கும் வறுமைக்கும் 7 பிறவிக்கும் செம்மை செய்ய நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் ஓம் புறண்ணே 16 திங்கட்சேரும் பொருந்திய இருக்கன் 18 சேரும் காரணே கருமுக புண்மையினை சேரும் கருணை பெரும் பற்றாச்சாரம் கலந்து வாடும் வாரணே கிராமா கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்துருள் செய்வாயேன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிக்கினே பாட்டு பூரா சொல்லிக்கின்னு வரேன், நிறைய பாட்டு. அப்புறம் வந்து அடுத்தது அச்சுதா மாதவா சதரமுக பஞ்சபோவாய் தேவர்களுக்கும் தேவனி ஆதிபுருஷ் ஒத்தமணி ஆரிய திருமாலிய பசுமையாகிய திருமையனுடைய காகுத்தா வாசுதேவா பரந்தாமா புகுந்தா பதுமநாபா நச்சரிவின் விசர் அடித்த கோவிந்தா ஸ்ரீம் நாராயணா கேசவா அப்படின்னு அடுத்தினே வந்தேன். முடிச்சிட்டியான்னர், முடிச்சிட்டேனே அப்படின்னு பார்த்தியா நம்மளை வந்து எப்படி தலைவர் க்ளோஸ் பண்ணிட்டார் பாரு நினச்சிருந்தேன். முதல்ல 2 பாட்டு சொன்னியேன், அது 2 தான் கம்பராமாயணத்தில் வந்தது, மற்றதெல்லாம் என்னடான்னு கேட்டார். உலகத்தில் யார் சார், உலகத்தில் யார் சார், அவரெல்லாம் ஏமாற்றவே முடியாது, அவரெல்லாம் ஏமாற்றவே முடியாது. அவர் மாதிரி ஒரு
ஒரு ஒரு அடிக்கிறது நான் தாங்க முடியல. ஒரு நாள் வந்து நான் வீட்டில் தான் நான் உட்காந்தோம், நான் வேலு அப்புறம் இவர் பொன்முடிக்க முடியும் எல்லாம் உட்காந்துருந்தோம். அப்போ என்ன பண்ணார், நாங்கள் கீழே வந்துட்டு தலைவர் கீழே வரார், அப்புறம் செல்வன் அண்ணா வந்தாங்க எங்கள் பெங்களூர்லேருந்து வந்தார். வந்தோடனே என்ன பண்ணார், எங்கள் தலைவர் எங்கன்னு கேட்டார். அண்ணா மேலே இருக்காருன்னா கீழே ரெடியாக இருக்கார், வந்துடுவார் பிள்ளைக்கு, நீங்கள் மேலே போகணும்னு. செல்வண்ணன் மேலே போயிட்டார். அப்புறம் என்ன பண்ண, தலைவர் அதுக்குள்ளே லிஃப்ட்டில் கீழே இறங்கிட்டார். அப்புறம் நாங்கள் சொன்னோம் இது மாதிரி வந்துட்டு அண்ணா வந்து கேட்டு தலைவர்களை லிஃப்ட்டில் இறக்கி இறங்கிட்டார். அண்ணா வந்து அண்ணா செல்வண்ணன் வந்திருக்காங்கன்னா மேலே போயிருக்காங்களா அப்படின்னு. அப்படியா சரி சொல்லி தலைவர் மேலே போயிட்டார். மறுபடியும் போயிட்டு என்ன பண்ண, அதுக்குள்ளே செல்வண்ணன் கீழே வந்துட்டார். தலைவர் மறுபடியும் கீழே வந்துட்டார். என்னண்ணா அப்படின்னா, இல்லையா செல்வம் என்கிட்ட நிற்கிறதே இல்லையா. பல செய்திகள், பல நினைவுகள். அவரை பற்றி நான் எவ்வளோ சொல்லணும், நினைவு நாளில் என்னால் நினைக்கவே முடியறதில்லை. நான் கடற்கரைக்கு சென்றால் கூட அது அவர் உறங்குகிற கல்லறை என்று நினைப்பதே இல்லை. இன்னும் நம்மோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய ஊனோடும் உயிரோடும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொக்க வைக்கும் சொல்லடக்கும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேரழகு கொண்ட தலைவன், முழு இந்தியாவும் குனிந்து முத்தமிடுகிற தலைவன், பனித்துளியை விட பரிசுத்தமான தலைவன். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய தயாநிதி மாறன் சொன்னது போல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள். அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி. இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒரே மேடையில் ஏற்றி அத்தனை பேரையும், இந்தியாவினுடைய ஒரே ஆண்மகன் யாருன்னு சொன்னால் அது மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நிரூபித்து வச்சு. எவனும் வாங்கி தரங்களப்பா, இந்த 370 எவனும் வாங்கி தரங்கள. நான் கூட தயா கிட்ட கேட்டேன், தயா சட்டை எடுத்துன்னு வந்தியான்னு கேட்டேன். எதுக்கு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். கவலைப்படாதீங்கன்னா, நீங்கள் இருந்தால் நான் இருப்பேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. அது மாதிரி எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறான், 370 பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் தளபதி அவர்கள் அது வந்து இந்த மக்களுக்காக, இந்த தமிழ் சமுதாயத்திற்காக 8 கோடி தமிழர்களும் அந்த இதய தலைவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தும்பைப்பு உடையடகு துவளாத நடையடகு தம்பியரின் படையடகு கொண்ட தளபதி அல்லவா. கல்லை பிளந்து நீரெடுத்து காற்றை பிடிந்து சாரெடுத்து எரிமலைக்கு சரிமலையாய் இன்று இந்தியாவிலே எழுந்து நிற்கிற, இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற 130 கோடி மக்களுக்கும் தலைவராக தளபதி திறந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவினுடைய பிரச்சனையை பேசுகிற ஒரே தலைவன் நம்முடைய தளபதி அவர்கள் தான். வேறு யார் பேசுகிறான், யார் பேசுகிறான், எந்த தலைவனும் பேசுவதற்கு நாதி இல்லை இந்தியாவில். தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் தான் என்ன நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்தை யார் எழுதுன்னு கேட்டால் தெரியல ஒரு முதலமைச்சருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்திகள், இப்படி இருக்குது. பல செய்திகள் இருக்குது, பல செய்கிழார் பல செய்திகள் இப்படிலாம் நிறைய சொல்லிக்கின்னு போகலாம். பாடப்புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா என்னடனா, மூத்த மொழி சமஸ்கிருதம் எழுதுகிறான் சார். இங்கிலாந்து நாட்டிலே ஆங்கிலத்தை யாரோ ஒருவன் பழித்து விட்டான் என்பதற்காக அவனை கழுத்தை அறுத்து விட்டான். தமிழ்நாட்டில் மூத்த மொழி, உலகத்திலே இருக்கிறவன் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்ட மொழி, இந்த மொழி தாண்டா மூத்த மொழின்னு சொல்லாத, சமஸ்கிருதம் மூத்த மொழி என்று சொல்லி எழுதுகிற அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒருவன் இருக்கிறான், அவனை இன்னும் நம்ம விட்டு வச்சிருக்கிறோம். இது தேசமா, இது நாடா, நமக்கு எங்கே இன உணர்வு, எங்கே மொழி உணர்வு, எங்கே போச்சு? சாகும் போதும் தமிழ் பேசி சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னவன் அல்லவா. எப்படிப்பட்ட தேக்கு மர உடலை தீக்கிரையாக்கி கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். உலகத்தில் மொழிக்காக போர் தொடுத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவருடைய முதல் தளபதி தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு சல்யூட், வணக்கம்.